சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சிகிச்சைக்காக அமெரிக்கா கிளம்பி போயிருக்காரு தமிழ் சினிமாவில் ஒன் நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு வயது ஆக ஆக எவ்வளவு படங்கள் நடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உடல்நிலையும் மோசமாயிட்டே வந்துட்டு இருக்கு சமீபத்தில் அண்ணாத்த திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருந்தது அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாம போக அவருக்கும் கொரோனா வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே அவரை மருத்துவமனையில் சேர்த்தாங்க ஆனால் அவருக்கு கொரோனா தாக்கம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இருந்தாலும் அவருக்கு உயர் ரத்த அழுத்த மாறுபாடு தான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால சில காலம் ஓய்வில் இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிட்டு வர்றது வழக்கமான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த கொரோனா பரவலின் காரணமா கடந்த இரண்டு வருடங்களா அவர் அமெரிக்கா போகாமல் இருக்காரு அதனால நாளுக்கு நாள் அவரோட உடல்நிலை மோசமாயிட்டே வந்துட்டு இருந்திருக்கு அமெரிக்கா போலான்னு முடிவெடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த திரைப்படத்தோட மீத முடிச்சு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு சமீபத்தில் திரைப்படம் முடிச்சுட்டு வந்த ரஜினிகாந்த் அவர்களை எடுத்து வரவேற்பாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிட்டதால அமெரிக்காவில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாரு ஆனா இப்போ கொரோனா காலம் அப்படின்றதுனால ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு போறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமும் கிடையாது இதுக்கு நிறைய பேர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியது இருக்கு இதன் காரணமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனியார் விமானத்துல புறப்படலாம் அப்படின்னு நினைச்சாரு அதுக்காக மத்திய அமைச்சர்கள் இரண்டு நபர்கள் கிட்ட பேசி அனுமதியும் வாங்கினாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தோட அமெரிக்கா போறதா இருந்தாரு ஆனா ரஜினிகாந்த் மட்டுந்தான சிகிச்சை எடுத்துக்க போறாரு எதுக்காக குடும்பத்தோட போறாரு இந்த கொரோனா டைம்ல அது ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லி அவரோட அனுமதி ரத்து செய்யப்பட்டது இதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனியா போறதா முடிவெடுத்து அவர் மட்டும் இப்போ அனுமதி வாங்கியிருக்காரு அவர் இப்போ அமெரிக்காவும் கிளம்பி போயிருக்காரு அங்க போய் சிகிச்சை எடுத்துக்க கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் சில நாட்கள் அமெரிக்காவிலேயே ஓய்வில் இருக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தான் தமிழகம் திரும்பி வருவாராம் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது இப்போ தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சதுனால அவரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமடைஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க தான் இப்போ அவசர அவசரமா அமெரிக்காவும் கிளம்பி போயிருக்காரு அங்க சிகிச்சை முடிஞ்சு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா தான் தமிழகம் திரும்பி வருவாராம் அவர் நல்லபடியா குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி